Sai Om Sai Om Sai Om Sai Om Sai Om Sai Om. வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த செடி எப்படி இவ்வளோ தூரம் நல்லா வளருதுன்றது எனக்கும் தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வீடு கட்ட பிளான் பண்ணும்போது ஒரு 3 அடி இடம் சுற்றீரம் வீடை சுற்றி ஒரு 3 அடி இடம் கேட்டிருந்தேன் நான் செடி வைக்கணுன்றதுக்காக. அதேமாரி நாங்களும் 3 அடி இடம் விட்டு வீடு கட்டிட்டோம். கட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம செம்மண் வாங்கி எருவு கலந்து ஒரு மாட்டு வண்டியில் 1500 ரூபான்னு சொல்லி 2 லோடு வந்து மாட்டு வண்டியில் வாங்கி ஃபுல்லாக போட்டு விட்டோம். போட்டு விட்டுட்டு நான் செடியும் ஒரு ஃபுல்லாக வாங்கி வீட்டை சுற்றி ஃபுல்லாக செடி வச்சேங்க. எந்த செடியுமே வரல. ஏன் வரலன்னா, வெயில் வேணுமா செடிக்கு. வெயில் இல்லாட்டி எனக்கு ஸ்டார்டிங்லலாம் அவ்வளோ தெரியாது. செடி எப்படி வச்சாலும் வரும்னு நினச்சிட்டு நாங்கள் வீடு கட்டும்போது எனக்கு இடம் வேணும்னு சொல்லி நானும் கேட்டேன். அப்படியும் கட்டிட்டு நான் செடியும் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் வரவே இல்லை எந்த செடியுமே. ஏன் வரலன்னு எனக்கும் அப்படியே இருக்கும், வச்ச மீனிக்கு அப்படியே இருந்துச்சு, வளரவே இல்லை. அப்புறமா நான் போயிட்டு செடி கடையில் கேட்டேன், இந்த மாதிரிங்க நான் செடி வாங்கி வச்சேன் ஆனால் எந்த செடியுமே வரல, எல்லாமே அப்படியே இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவங்க எங்கே எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டாங்க. என்ன பண்ணுறீங்க, செடிக்கு என்னெல்லாம் மருந்து கொடுக்குறீங்க, என்ன உரம் போடுறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் சொன்னேன். எல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வரலன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்களும் நர்சரியிலையும் சொன்னாங்க. அப்புறமா நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க நான் வந்து வீட்டை சுற்றியும் வச்சுருக்கேன், ஆனால் ஒரு செடி கூட நல்லா வரல, ஏதோ ஒன்று தான் வரல, மற்றதெல்லாம் நல்லா வருதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் எதுவுமே நல்லா வரல அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் கேட்டார், நீங்கள் வெயிலெலாம் வருதுங்களா செடிக்கு, வெயிலெலாம் படுதா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை வெயிலெலாம் வராதுங்க, ஏன்னா 4 சைடும் வீடு இருக்கிறதுனால, நடுவில் எங்கள் வீடு சைடில் சுற்றிலும் நான் செடி வச்சுருக்கேன், ஆனால் வெயில் அவ்வளோ வராது, வெயில் வராதுன்னே சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லைங்க கண்டிப்பாக வராது செடி, ஏன்னா கண்டிப்பாக வெயில் இருக்கணும் செடிக்கு, இல்லைனா எந்த செடியுமே வராது அப்படின்ட்டார். அவ்வளோதான், வேஸ்ட்டாக போச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் எந்த செடியும் வரல, அப்படியே விட்டுட்டாங்க. வாழைக்கண்ணு, மாமரம், நிறைய ரோஸு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஏகப்பட்ட செடி வாங்கி வச்சாங்க, எதுவுமே வரல. அதோட நான் நித்தி மல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு வராதுன்னு சொல்லிட்டார் அவர் நர்சரியில். என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் அப்படி அப்படியே இருந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம்தான் நான் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஆசை இவ்வளோ ஆசை வச்சுருந்தோம் செடி வளர்க்கணும் அப்படின்ட்டு, எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நம்ம எதுவுமே யூஸே இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், மாடியில் இந்த மண்ணுங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு பக்கெட்டில் ஒரு 2-3 பக்கெட்டில் போட்டு செடி மண் வச்சுருந்தேன். ஏதாவது செடி வாங்கி வைக்கலான்னு வச்சுருந்தேன். அதில் ஒரு தானாக ஒரு லெமன் செடி முளைஞ்சி வந்ததுங்க. அந்த முளைஞ்சி வந்த செடி நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த செடி தான் நான் முதல்ல காமிச்சிருப்பேன், இது எங்கள் வீட்டில் தானாக வந்தது அப்படின்னு சொல்லி. அது இப்போ வரைக்கும் இருக்குது, ஆனால் எந்த காயும் வரல, ஆனால் செடி மட்டும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த செடி வந்ததும் எனக்கு அதுலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாடியில் செடி வைக்கலான்னு சொல்லி 3, 4, 5, 10, 15 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போது 75 தொட்டிக்கு மேலே இருக்குது செடி வச்சுருக்கேன். ஏன் இதை நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நான் கீழே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சிட்ருக்கிற நேரத்தில் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நித்தி மல்லி வந்து அந்த கொடி வந்து நான் வச்சு எல்லா செடியும் வைக்கும்போது தான் அந்த நித்தி மல்லியும் வச்சுருந்தேன் கீழே கார் பார்க்கிங்கில். ஆனால் அந்த நித்தி மல்லி மட்டும் அப்படியே லேசாக கொடி ஏறிச்சிங்க. சரின்னு சொல்லி அப்படியே நான் கொஞ்சம் கயிறெலாம் கட்டி மாடியில் ஏற்றினேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லேட்டாக தான் வளர்ந்தது.
ஆனால் கொஞ்சம் மாடி வரைக்கும் ஏறி வந்துருச்சு கொடி. அதுக்கப்புறம் சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடி பிடிச்சி இதுவாகிடுச்சு, நல்லா கொஞ்சம் பூ கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு வந்து இந்த மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த எருவு கலந்த மண்ணெல்லாம் இருந்தது இல்லையா, அதில் வந்து இந்த பூச்சிங்க நிறைய வர ஆரம்பிச்சுதுங்க. இந்த பூரா, இந்த ரயில் பூச்சி, இதெல்லாம் நிறைய வந்து கார் பார்க்கிங்கில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது எங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழே வந்து அப்படியே ஒரு இந்த பூச்சிலாம் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீயாக நடக்க முடியாது, ஃப்ரீயாக இருக்க முடியாது, அப்படி இருந்தது. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இடம் வேஸ்ட்டாக தான் இருக்குது, நம்ம செடி வைக்கிறதுக்காக விட்டுருந்தோம், ஆனால் செடியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே ரப்பீஸ்லாம் போட்டு தர போட்டுட்டோங்க. அப்போது இந்த நித்தி மல்லியும் என்ன பண்ணேன், நான் சின்னமாக ஒரு கேப்பு கூட இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப பூச்சி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நாங்கள் இது பண்ணிட்டோம். அப்போ அந்த நித்தி மல்லியும் அந்த கொடியோடு சேர்த்து அவர் அந்த தர போடுறவர் ஃபுல்லாக மூடிட்டார். சரி பார்க்கலாம் இது வருமா என்னன்னு தெரில, ஃபுல்லாக மூடிட்டோம், தண்ணி ஊற்ற முடியாது எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் அந்த செடியை வந்து சூப்பராக வருது, பூவும் ஒரு முளம் ஒன்றரை முளத்துக்கு வருது டெய்லி. ஒரு நாளும் நான் தண்ணி ஊற்றுனதே கிடையாது, அந்த தர போட்டதுலேருந்து, தர போட்டு எப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆகுது, தர போட்டதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் தண்ணி ஊற்றலை, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லைங்க, 4 சைடு வீடு. ஆனால் அந்த செடி மட்டும் நல்லா வருதுங்க, எந்த பராமரிப்பும் இல்லை. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, நம்ம தண்ணியும் ஊற்றலை, மருந்தும் போடலை, ஆனால் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வருது, இப்போ வரைக்கும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து நான் ஏன் இப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம செடி வைக்கணும் அப்படின்னு நினைப்போம், மாடியில் இடமே இல்லை ஆனால் கீழே கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கீழேருந்து கொடி வகையான ஒரு செடியை வந்து நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம், ஏன்னா அதுக்கு இடமே வேணாம். அதுதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, இடமே இல்லாமல் இவ்வளோ அழகாக செடி இந்த நித்திமல்லி வந்திருக்கு பாருங்கள். கீழேயும் பார்த்துட்டிங்க, இப்போ மேலேயும் பாருங்கள் எவ்வளோ பூ வருது. நான் இப்போ வந்து ஒடிச்சு விட்டுருக்குறேன், நிறைய வளர்ந்துருச்சு, அடர்த்தியாக வளர்ந்து ரொம்ப பூவே எனக்கு பெருக முடியாத அளவுக்கு இருந்தது, அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஒடிச்சு விட்டுருக்குறேன். ஒடிச்சு விட நிறைய வந்துடும், அதனால் நான் அப்பப்போ ஒடிச்சு விடுவேன். இப்போ வந்து நல்லா சூப்பராக, இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த செடியில், அது மாட்டின்னு வந்துக்கிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இடம் இல்லாதவங்க, கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல, செடி வைக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு செடிங்களை வாங்கி வளர்க்கலாம். கொடியாக படரக்கூடிய செடிகளை வாங்கி நீங்கள் வைக்கலாம், காய்கறியாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி பூவை, நித்தி மல்லி, ஜாதி மல்லி, முல்லை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடியாக படர்ந்து வளரக்கூடிய செடிகளை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பூவோ ஒரு காய்கறியோ நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இடமே இல்லை ஆனால் நான் செடி வளர்க்கணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்குறதுக்கு, ஆனால் எனக்கு இடம் இல்லை வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க, ஒரு செடி நம்ம வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் போதும், சூப்பராக ஒரு செடி வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.